கேட்டாரு இந்த மூசாவுடைய சமூகத்தை சேர்ந்தவர். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபவக்கதஹு மூசா ஃபகதா அலை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அடிக்க அவர் இறந்து போனார், கடுமையா அடிக்க அவர் ஐனே இறந்து போனார். மூசா அலைஹிஸ்ஸலாமும் கொஞ்சம் கவலையா போயிட்டு, இவர் உண்மையிலே கொலை செய்யற நோக்கத்தோட மூசா அலைஹிஸ்ஸலாம் அடிக்கல். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், கால ஹாதா மின் அமலி ஷைத்தான் இன்னஹு அது உன் முதில் உன் முபீன், உண்மையிலே நான் செஞ்சது ஷைத்தானுடைய வேலைதான், அவன் வழி ஷைத்தான் வழிகெடுக்கக்கூடியவன், மிகவும் தெளிவாக வழிகெடுக்கக்கூடிய ஒரு எதிரி என்று சொன்னார். இங்கு மூசாவுடைய அந்த மனோநிலையைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி வாழ்ந்தும் கூட ஃபிரௌனும் கீழே வாழ்ந்து அந்த ஆடம்பரங்களுக்கு கீழே இருந்து மாளிகையில் வளர்ந்து மகனை போல வளர்ந்து அடுத்து அவருக்கு ஆட்சி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் கூட இருந்தும் தன்னுடைய சமூகத்தை மறக்காமலே அதனோட சேர்ந்து வாழ்ந்த இந்த வாழ் நிலையைத்தான் நாங்கள் இங்கே காட்டுவோம். இதன் பிறகு மூசா நாட்டை விட்டே ஓட வேண்டி வந்தது. எங்கு ஓடுவது? யாருமே இல்லை, ஓட வேண்டி வந்தது. பிறகு எங்கோ போய் மதியன் என்ற ஏரியாவுக்கு போய் அங்கு கல்யாணம் முடிச்சு வாழ்ந்து திரும்ப மூசாவுக்கு எதிரான அந்த புராவுனுக்கு எதிரான ஒரு போராளியாக திரும்பி வந்த வரலாற்றை குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது. எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இப்படி அல்லாஹு தஆலா இரண்டு நபிமார்களை பற்றி அவருடைய இளமை காலம் எப்படி இருந்தது என்பது பற்றி இந்த வசனங்களில் சொல்கின்றார். மூன்றாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம், உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டிய மிச்ச தூரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எப்படி படிப்படியாக சோதனைகளுக்கு உட்பட்டு கிணற்றில் தள்ளப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டு சிறைக்கு போய் இப்படி தொடர்ந்து ஒரு சோதனையிலேயே வாழ்ந்த மனிதன் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இளமை காலத்தையே போராட்டத்திலேயே கழித்த மனிதர் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். பல வருடங்களாக, 7 வருடத்துக்கு மேலாக சிறையிலேயே வாழ்ந்தவர்கள் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இளமை காலமே ஏறத்தாழ கிணற்றில் விழுந்ததும் அடிமையாக விற்கப்பட்டதும் சிறையில் வாழ்ந்ததும் என்று இப்படியே தொடர்ந்து போனவர்கள் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கடுமையான ஒரு சோதனைக்கு உட்பட்டார். ஒரு பெண்ணோடு மோதி அந்த பெண்ணுடைய மிகவும் மிகவும் கடுமையான சோதனைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் உட்பட்டார். அந்த பெண் மோசமான செயலுக்காக அழைத்த போது எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் என்று அல் குர்ஆன் இங்கே சொல்கின்றது. கால மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை காப்பாற்றட்டும், இன்னஹு ரப்பி, அவன் என்னுடைய இரட்சகன், அஹ்ஸன மத்வாய, எனக்கு தங்குவதற்கான அழகான இடத்தை தந்தான், இன்னஹு லா யுஃப்லிஹுல் லாலிமூன், அநியாயம் செய்பவர்கள் ஒரு நாளும் வெற்றி அடைய முடியாது. இப்போது நான் உன்னோடு நடந்து கொண்டால், மோசமாக நடந்து கொண்டால் உன்னுடைய கணவனுக்கு இந்த நாட்டுடைய மந்திரிக்கு தெரிய போவதில்லை, ஆனாலும் ஒரு நாளும் அநியாயம் செய்பவன் வெற்றி பெற முடியாது என்று அந்த இளமை பருவத்திலேயே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக அல் குர்ஆன் ஒரு நீண்ட வரலாற்றின் ஒரு பகுதியாக இதனை சொல்கிறது. எனவே இப்படி அடுத்த 3 நபிமார்களின் வரலாற்றை அல் குர்ஆன் சொன்னது. இன்னொரு வரலாற்றை பாருங்கள், இது குகையில் வாழ்ந்த இளைஞர். அவர்களை சொல்லும் போதே அந்த கருத்தை குர்ஆன் சொல்கிறது, நஹ்னு நக்ஸு அலைக நபஹும் பில் ஹக், அவர்களின் வரலாற்றை பற்றி சத்தியமாகவே சத்தியத்துடன் நாம் உங்களுக்கு சொல்கின்றோம். இன்னகும் ஃபித்தியத்துன் ஆமனு பிரபியும், தங்களுடைய இரட்சகனை ஈமான் கொண்ட இளைஞர்கள் அவர்கள், அவர்களுக்கு நாம் நேர்வழி அதிகமாக கொடுத்தோம் என்று குர்ஆன், இன்னகும் ஃபித்தியத்துன் ஆமனு பிரபியும், தங்களுடைய இரட்சகனை ஈமான் கொண்ட இளைஞர்கள் என்று அல் குர்ஆன் சொல்கிறார். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இவர்கள் எங்கே வாழ்ந்தார்கள்? குகையில் வாழ்ந்தார்கள். அந்த இளமை பருவம் முழுக்க குகையிலேயே வாழ்ந்தார்கள். அந்த அளவு தூரத்துக்கு இளைஞர்கள் எல்லாவற்றையும் மறந்து விடவும், உடல் உணர்வுகளையும் ஆடம்பர எண்ணங்களையும் சொகுசாக வாழுகின்ற நிலைமைகளையும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு எந்த வசதியும் மற்ற படுப்பதற்கு ஒழுங்கான வசதி கூட இல்லாத, சாப்பிடுவதற்கு என்ன செய்வது என்று சிந்திக்காமல், என்னுடைய எதிர்காலம் எப்படி மாறும் என்று சிந்திக்காமல் சிறைக்கு இந்த குகையில் போய் வாழ்ந்தார்கள் என்றால் இளைஞர்கள் என்று அல் குர்ஆன், இன்னகும் ஃபித்தியத்துன் ஆமனு பிரப்பிஹிம் என்று அல் குர்ஆன் இங்கே சொல்லி காட்டுகிறது. எனவே இந்த அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட ஆட்சியாளனுடைய மாற்றமாக வாழ்ந்த கொள்கை ரீதியான மாற்றத்தின் காரணமாக அல்லது மார்க்க ரீதியான மாற்றத்தின் காரணமாக இந்த அவ்வளவு இளைஞர்களும் குகையில் போய் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க கழித்தார்கள் என்று அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இங்கும் அல் குர்ஆன் இந்த கருத்தையே சொல்கிறது.
இளைஞர்கள் என்றே சொல்கிறார். இது குர்ஆன் சொல்கின்ற இன்னும் ஒரு சம்பவம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி இருப்பதற்கும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவ்வாறு வாழ்ந்ததற்கும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி நடந்து கொண்டதற்கும், இந்த குகைவாசிகள் இவ்வாறு அனைத்தையும் விட்டு கொடுத்து ஒரு போராளிகளாகவே தொடர்ந்திருந்து இளமை பருவத்தையே எதுவும் இல்லாமல் கழித்ததற்கும் என்ன பின்னணி, என்ன காரணம்? இந்த இளமை பருவம் கொள்கை ரீதியாக இப்படித்தான் நடந்து கொள்ளும் என்ற உண்மையைத்தான் இந்த கருத்து எங்களுக்கு சொல்லுது. இன்னொரு முறை நாங்கள் பின்னால் இந்த கருத்தை பார்ப்போம். அடுத்த பகுதிக்கு நாங்கள் இப்போது வருவோம். மிகவும் சுருக்கமாக, இளைஞர்கள் எவ்வாறு வளர்க்கப்பட வேண்டும் என்று நாங்கள் மிகவும் சுருக்கமாக நீங்க இங்கே பார்த்தோம். சூரத்து லுக்மானில் அல்லாஹு தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை பார்த்து சொன்ன உபதேசங்களை நாங்கள் அவதானித்தால், இளைஞர்கள் எவ்வாறு வளர்க்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையான சில உண்மைகளை சொல்லி இருப்பதனை நாங்கள் அவதானிக்க முடியும். முதலாவது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இன்ன ஷிர்க லலுல்முன் அலீம், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயமாகும். எனவே முதலாவது ஒரு இளைஞனை அல்லாஹ்வோடு தொடர்புபடுத்தி அவனுக்கு நம்பிக்கையோடு சார்ந்த பகுதிகளை படித்து கொடுத்து வளர்ப்பதுதான் முதலாவது கட்டம் என்று நாங்கள் அதிலிருந்து விளங்கிக் கொள்வோம். பின்னர் அல்லாஹு தஆலா வஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின், அல்லாஹ் மனிதனுக்கு தன்னுடைய பெற்றோர்களை பற்றி உபதேசித்தான், குறிப்பாக அவனுடைய தாயை பற்றி உபதேசித்தான். தாய்தான் பலவீனத்தோடு பலவீனமாக பெரும் கஷ்டங்களை பற்று அவனை வளர்த்திருக்கிறாள் 2 வருடங்களாக. எனவே எனக்கு நன்றி செலுத்துவது போன்றே பெற்றோர்களுக்கும் நீ நன்றி செலுத்துவாயாக என்று அல்லாஹு தஆலா அங்கே சொல்லி காட்டுகின்றான். இது இன்னொரு உபதேசம். மூன்றாவதாக அல்லாஹு தஆலா அங்கே சொல்கின்றான், பெற்றோர்களாக இருந்தாலும் கூட அல்லாஹுக்கு மாறு செய்ய வேண்டிய விடயங்களை பெற்றோர்கள் ஏவினால் நீ அதற்கு கட்டுப்படாதே. சிறுக்குடைய விஷயங்களில் பெற்றோர்கள் ஏவினால் நீ அதற்கு கட்டுப்படக்கூடாது என்றாலும், அவ்வாறு ஏவிய போதிலும் கூட பெற்றோர்களோடு இருக்கின்ற உறவை நீ துண்டித்துக் கொள்ளக்கூடாது. சிறுக்கு வைத்து வணங்குகின்ற பெற்றோர்களாக இருந்து உன்னையும் சிறுக்கின் பக்கு இழுத்தால் நீ அவர்களுக்கு பணியக்கூடாது, ஆனால் அவர்களோடு இருக்கிற தொடர்பை துண்டித்துக் கொள்ளக்கூடாது என்று அல்குரான், உலகத்தை பொறுத்தவரையில் அவர்களோடு நீ சிறந்த முறையில் சேர்ந்து வாடு என்று சொல்கிறார். சிறுக்கு வைத்த பெற்றோர்களாக இருந்தார் என்று அல்லாஹு தஆலா இந்த உபதேசம் சொன்னார். திரும்ப சொன்னது இளைஞர்களுக்கு, என் பக்கம் திரும்பி இருக்கின்றவர்களோடு நீ சேர்ந்து வாழ். இளைஞர்களுடைய, உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நட்பு இளைஞர்களுடைய வாழ்க்கையில் மிகவும் மிக பிரதானமான இடத்தை பெறும். இங்கே குர்ஆன் சொல்கிறது, யாரோடு ஒரு இளைஞன் நட்பாக இருக்க வேண்டும், ஒத்தப சபீலமன் அனாப இலை, என்னோடு யார், என் பக்கம் யார் திரும்பி இருக்கிறார்களோ அவர்களோடு நீ சேர்ந்து வாழு, அவருடைய வழியை பின்பற்றி வாழு என்று அல்லாஹு தஆலா இந்த வசனங்களிலே சொல்கின்றார். திரும்ப அடுத்ததாக அல்குர்ஆன் சொல்கின்ற அல்லது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்ற ஆக முக்கியமான இன்னொரு உபதேசம், யா புனைய இன்னஹா இன் தக்கு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதக்குன் ஃபீ ஸஹ்ரத்தின் அவ் ஃபீ ஸமாவாத்தி அவ் ஃபீல் அர்த் யாத்தி பி அல்லாஹ் இன்னல்லாஹ லதீஃபுன் கபீர். அந்த பாவம் ஒரு அற்பமாக இருந்தால், ஒரு கடுகு அளவுக்கு இருந்தால், வானத்திலோ பூமியிலோ எங்கு மறைந்திருந்து அந்த பாவத்தை செய்தாலும் அல்லாஹ் அதனை மறுமை நாளில் கொண்டு வருவான் என்று அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொன்னார். அதனுடைய பொருள் என்னது? அந்த இறை பயத்தை கொடுப்பது, இறை பயத்தை ஒரு இளைஞன் உள்ளத்தில் கொடுப்பது, இந்த அளவு தூரம் பாரிய இறை பயத்தை கொடுப்பது. எங்கு மறைந்திருந்து பாவம் செய்தாலும், அது பூமியிலோ அல்லது வானத்திலோ எங்கிருந்து பாவம் செய்தாலும் அது விசாரணைக்கு கண்டிப்பாக கொண்டு வரப்படும் என்ற இறை பயத்தை ஆழமாக இளைஞர்களுடைய மனதிலே பதிப்பதற்கு முயற்சி செய்வது. அடுத்ததாக அல்லாஹ் சொல்கின்றான் அல்லது லுக்மான் இஸ்லாம் சொல்வதாக அல்லாஹ் சொல்கின்றான்,
யா புனைய அகிமிஸ் ஸலா வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹ அனில் முன்கர் வஸ்பிர் அலா மா அஸாபக் தொழுகையை நிலைநாட்டுவாயாக நன்மையை வளர்த்து தீமையை தடுக்கக்கூடியவனாக வாழ்வாயாக அவ்வாறு நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற அந்த பாதையில் எத்தனை துன்பங்கள் கஷ்டங்கள் உங்களுக்கு உனக்கு வந்தாலும் அவற்றை நீ சகித்துக் கொள்வாயாக வஸ்பிர் அலா மா அஸாபக் அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொன்னான் வலா துஸ்ஸிர் ஹத்தக லின்நாஸ் வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹ சாதாரண பொதுமக்களை விட்டு உன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளாதே அவர்களோடு ஒட்டு உறவாடி வாழுகின்ற இளைஞனாக நீ இரு ஒரு நாளும் பூமியில் பெருமை அடித்தவனாக நீ நடந்து செல்லாதே ஒக்குசித்தி மஷிக்க ஒகுதுல் மின் சவுதி நிதானமும் கவனமும் உள்ளவனாக நீ நடந்து கொள் நீ நடந்து போனாலும் இவன் ஒரு நிதானமான மனிதன் என்பது என்பதை காட்டுகின்ற நடையாக உன்னுடைய நடை இருக்கட்டும் பேசும்போது அமைதியாக நீ பேசு தத்தமிட்டு பேசாதே என்று அல்லாஹு தஆலா வகுதுல் மின் சௌத்திக்கன்னு சொல்கிறார் இந்த பண்பாடுகளின் மீதுதான் ஒரு இளைஞன் வளர்க்கப்பட வேண்டும் என்று அல் குர்ஆன் சொல்கிறது இதனை நாங்கள் சுருக்கி சொன்னால் தௌஹீத் பற்றிய அறிவு பெற்றோர் பராமரிப்பு பற்றிய உணர்வு இறைவனிடம் திரும்பியவர்களை பின்பற்றுதல் நட்பு என்றால் இப்படியானவர்களோடு நட்பு கொள்பவர்களாக அவனை ஆக்குவது தீமையிலிருந்து விலகி நிற்கக்கூடிய ஆழ்ந்த இறை பயம் தொழுகையை பேணி தொழுது வருகின்ற நிலைமை சமூக தீமைகளுக்கு எதிராக போராடுகின்ற சமூக நன்மைகளை வரக்கக்கூடியவற்றுக்காக உழைக்கின்ற இளைஞனாக அவன் இருப்பது அந்த பாதையில் வருகின்ற துன்பங்களையும் கஷ்டங்களையும் அவன் சகித்துக் கொள்வது அடுத்தது பணிவு அமைதி நிதானம் மக்களை புறக்கணிக்க இந்த பண்புகளோடு அவனை வளர்ப்பான் இவ்வளவு பண்புகளும் கொண்டவனாக வளர்ப்பதுதான் இஸ்லாம் இளைஞர்களை வளர்ப்பதற்கான வேலை திட்டம் என்று சொல்கிறது என்பதனை உக்மான் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்ன அந்த உபதேசத்திலிருந்து நாங்கள் புரிந்து கொள்வோம் இன்னொரு ஹதீஸை அவதானிப்போம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள் குந்து ஹல்ஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோம நான் ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் இருந்தேன் அப்போது ரசூலுல்லாஹ் ஃபக்கால் என்னை பார்த்து சொன்னார்கள் யா குலாம் இளைஞனே யா குலாம் சின்ன பிள்ளைக்குத்தான் ஒரு 12, 13, 15 வயதுள்ள பிள்ளைக்குத்தான் அரபு மொழியில் யா குலாம் குலாம் என்ற சொல்லை பாய்ப்பார் இளைஞனே யா குலாம் இன்னி வாழ்லி முக்க களிமாத்து நான் உனக்கு சில விஷயங்களை படித்து தருகிறேன் அவற்றை நீ கவனத்தில் என்ன விஷயம் உண்டு நீ அல்லாவை மனசிலே பாதுகாத்து வைத்துக்கொள் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்ன பொருள் எப்போதும் அல்லாஹ்வுடைய மனதில் இருக்கட்டும் மனதை விட்டு நீங்காமல் பாதுகாத்து வைத்துக்கொள் அப்போது அல்லாஹ் உன்னை கண்டிப்பாக பாதுகாப்பான் உன்னுடைய மனதில் நீ அல்லாவை பாதுகாத்து வைத்துக்கொள் அல்லாஹ் உன் முன்னால் இருப்பான் என்ன பொருள் என்ன ரசூலுல்லாஹ் சொல்ல வருகிறார் இளைஞனை எவ்வளவு அல்லாஹ்வோடு நெருங்கிய தொடர்பு பட்டவனாக மாற்ற வேண்டும் எந்த நேரமும் ஒரே உணர்வு அந்த இளைஞனின் மனதில் வந்து வந்து செல்ல வேண்டும் அப்போது அவன் தன்னுடைய அறிவு கண்களினால் அல்லாஹ்வை பார்ப்பான் முன்னால் வருவான் என்றால் அல்லாஹ் முன்னால் வந்து நிற்பது என்று கருத்து அல்ல தன்னுடைய அறிவு கண்களினால் அந்த இளைஞன் அல்லாஹ்வை பார்ப்பான் அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொன்னார் இதா ஸஅல்த ஃபஸ்அலில்லா நீ கேட்டால் அல்லாஹ்விடமே கேள் வஇதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லா உதவி தேடினால் அல்லாஹ்விடமே உதவி தேடு உன்னிடம் ஒரு பண்பை வளர்த்துக்கொள் மனிதர்களிடம் கை நீட்டி திரியாது மனிதர்களிடம் உதவி தேடி திரியாது எப்போதும் அல்லாஹ்விடமே கேள் அல்லாஹ் உனக்கு தருவான் கேட்டால் அல்லாஹ்விடம் கேடு உதவி தேடினால் அல்லாஹ்விடமே உதவி தேடு மனிதர்களுக்கு பின்னே திரிகின்ற பண்பு உனக்கு வேண்டாம் எப்போதும் அல்லாஹோடு தொடர்பு பட்டவனாக கை நீட்டி வாழாது உன்னுடைய கையிலேயே நின்று நீ வாழ் யாருடைய உதவியையும் பெரிய உதவி என்று தேடி தெரியாது அல்லாஹ்விடமே நீ எதனை கேட்டாலும் கேள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் இன்னொரு நல்ல ஒரு பாடத்தை படித்துக்கொள்ள வாழம் அறிந்து கொள் அன்னல் உம்மத்த லவிஜ்தமா அலா அன் என் ஃபவுக பிஷேயின் லம் என் ஃபவுக இல்லா பிஷேயின் கது கட்டபகுல்லாஹுலக் முழு சமூகமும் சேர்ந்து உனக்கு நன்மை செய்ய நாடினாலும்
ஒரு நாடும் நன்மை செய்ய முடியாது அல்லாஹ் நாடாம். இதனை கவனத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வருகிறார் என்றால், தன்னம்பிக்கையோடு வாழுகின்ற மனிதனாக இரு, உன்னால் சாதிக்க முடியும் என்ற மனிதனாக நீ இரு, எல்லாரும் சேர்ந்து நன்மை செஞ்சால் செய்ய முற்பட்டாலும் உனக்கு ஒரு நாள் செய்யலா, அல்லாஹ் அதனை எழுதி இல்லாவிட்டார். அதே போன் ஒரு தீமையை செய்ய முழு சமூகம் சேர்ந்து நாடினாலும் ஒரு நாளும் அவர்களால் உனக்கு எந்த தீங்கையும் விளைவிக்க முடியாது, அல்லாஹ் எழுதி வைத்திருந்தால் தவிர. எனவே என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், என்ன சொல்ல வருகிறார்கள், சமூகத்தை பொறுப்படுத்த எல்லாரும் சேர்ந்து தீமை செய்ய முற்பட்டாலும் அவங்க ஒரு நாள் செய்யலாம், அவங்க எல்லாரும் சேர்ந்து நன்மை செய்ய முற்பட்டாலும் ஒரு நாளும் அவங்களால் செய்யாது. நீ எதையாவது முடிவுக்கு வந்தால் அது சரி என்று கண்டால் அதை செய், தீமை வந்தால் அல்லாஹ் எழுதினாத்தான் இருக்கும், நன்மை வந்தாலும் அது எழுதினாத்தான் இருக்கும். கேட்டால் அல்லாஹ்விடத்திலே எப்போதும் கேள், உதவி தேடினால் எப்போதும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு. மனிதர்களை பெரிதாக தூக்கி பிடிக்காது, உன்னுடைய சமூகத்தை கூட நீ பெரிதாக தூக்கி பிடிக்காது. அல்லாஹ்வோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவனாக நீர். ருஃபியத்தில் அக்லாம் ஓ ஜஃபத் சூப், கலாக்கதிரை எழுதிய பேனா அதை தூக்கியாச்சு, எழுதின மையும் காஞ்சி வைத்து முடிச்சு, நல்லா எழுதினதுதான் நடக்கும் கண்டிப்பா. இந்த உணர்வு உனக்கு இருக்கட்டும், யாரையும் பின்னு கூடாதே, யாரையும் உதவி தேடாதே, பிச்சை வாங்காதே, யாரையும் கையை நம்பி வாழாதே, தீமை உண்ட கண்டால் தடு, தீங்கு வரும் என்று நினைக்காதே, நன்மை என்று கண்டால் அதனை செய், அதனால் லாப நஷ்டங்களை பற்றி மிச்சம் தூரம் யோசிக்காதே, அல்லாஹ்வோடு இப்படி நெருங்கிய தொடர்பு கொண்டவனாக என்று தன்னம்பிக்கையுள்ள ஒரு மனிதனாக இளைஞனாக வளர்க்க வேண்டும், வளர்க்கப்பட வேண்டும் என்று சொல்ல அழைச்சும் அவர்கள் இளைஞருக்கே அதனை சொன்னார். மதிப்புக்குரிய சகோதரர்களே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த உபதேசமும் உபதேசங்களும் இந்த ஹதீஸும் இளைஞர்களை வளர்ப்பதற்கான ஒரு சிலபஸை எங்களுக்கு கொடுக்கிறது. விரிவாக அந்த சிலபஸை போட வேண்டும், ஆனால் அந்த சிலபஸ் முக்கியமான பகுதிகளை சொல்கிறது. என்ன தலைப்பு அந்த சிலபஸ்க்கு சொல்கிறது, டீட்டெயிலாக ரசூலுல்லாஹ் இங்கு சொல்லவில்லை, அது காலத்துக்கு காலம், இடத்துக்கு இடம், நிலைமைக்கு நிலைமை மாறுபடும். ஆனால் ஒரு சிலபஸை ரசூலுல்லாஹ் இங்கு சொல்லித்தந்தார், குரானும் ரசூலுல்லாஹ்வும் சேர்ந்து சொல்லித்தந்திருக்கிறார். விரிவாக பார்ப்பதற்கான நேரம் இல்லை, ஆனால் இதுதான் அடிப்படையான விஷயம். இதனோடு சேர்த்து நாங்கள் இளைஞர்களை உருவாக்க முயலுகின்ற போது அவர்களின் நான்கு இந்த முக்கியமான பிரச்சனைகளை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒன்று, இந்த வயது இளைஞர்கள், இந்த வயது காம உணர்வு வீரியம் கொண்டு இயங்குகிற வயது, அது மிகவும் இயல்பானது. இந்த வயதில் தான் கல்யாணிக்க முற்பட வேண்டும், மனித இனம் பெருக வேண்டும் என்று விரும்பிய அல்லாவே ஏற்படுத்திய உணர்வு. ஒரு நாளும் அது பிழையானதும் அல்ல, அசிங்கமானதும் அல்ல, மோசமானதும் அல்ல. ஆனால் அது இந்த வயதில் மிக வேகமாக வேலை செய்வதன் காரணமாக இதனை கவனத்தில் கொண்டு நெறிப்படுத்துவது எவ்வாறு என்பது எங்களிடம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், இலகுவில் இளைஞர்கள் கவர்ச்சிக்குட்படுவார்கள். அவருடைய தலையை வாருவதும், அவருடைய உடைகளும், அவருடைய ஏனைய பல்வேறு விஷயங்களையும் நாங்கள் கொஞ்சம் அவதானித்தால் அவசரமாக கவர்ச்சி கொடுப்பார். உடை கவர்ச்சியும் சரி, தலைமுடியை வாருவதும் சரி, அவருடைய ஏனைய எல்லா விஷயம், கொள்கையின் பின்னால் செல்வதும் சரி, ஒரு குறிப்பிட்ட கட்சியின் பின்னால் செல்வதும் சரி, இதெல்லாம் இலகுவில் கவர்ச்சிக்குட்படுகின்ற வயசாகத்தான் இந்த வயசு இருக்கும். மூன்றாவது, இளைஞர்கள் எப்பொழுதும் தனியாக இருப்பது மிக குறைவு. அப்படி இருந்தால் கொஞ்சம் ஏதாலும் மன சிக்கல்கள் இருக்கிறதுவா என்று யோசிக்க வேண்டும். எப்போதும் அவர்களுக்கு கூட்டாளிகள் இருப்பார், இது தவிர்க்க முடியாத ஒரு பிகரிய உண்மை. வயது வந்தவர்கள் தனியாக இருப்பார்கள், கூட்டாளியாக இருந்தாலும் மிச்சம் கவனமாக இருப்பார்கள், பார்த்துத்தான் யாரையும் கூட்டாளி கொடுப்பார்கள், கொடுக்கல் வாங்கல்களும் சரி கவனமாக இருப்பார்கள். இளைஞர்கள் அப்படியே கூட்டாளிகள் நிறைய பேர் இருப்பார்கள், கூட்டாக இயங்குவதற்குத்தான் எப்பொழுதும் முயல்வார்கள். இது இளைஞர்கள் இருக்கிற அடுத்த தவிர்க்க முடியாத பண்பு. இது பிழையான பண்பு அல்ல, உண்மை நல்ல பண்பு, ஆனால் நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்துவது மட்டும்தான் அதில் இருக்கிற பிரச்சனை. அடுத்தது,
சாதனைகள் படைக்க கனவு காணுகின்ற பருவம் இது. கொள்கை இயக்கம் சாருகின்ற காலத்தில் எனவேதான் நாங்கள் பார்க்கிறோம், எல்லா கட்சிகளுக்கு பின்னாலும் இளைஞர்கள் ஒரு கூட்டம் இருக்கும். இந்த சாதனைகள் படைக்க கனவு காண்பதும் மிகவும் இயல்பானது, அதுவும் பிழையானது அல்ல. வயசாளிகளை போல் சாதிக்க முடியுமா இல்லையதையா என்று பெருந்தூரம் யோசிப்பது அல்ல இந்த வயது நிலை. இந்த வயது சாதனைகள் படைக்க கனவு காணுகின்ற வயது. இந்த நாலு விஷயங்களையும் கவனத்தில் கொண்டுதான் மேலே சொன்ன அந்த உண்மைகளை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்தில் நாங்கள் ஒரு உண்மையை விளங்குவதற்கு முயற்சி செய்வோம். இது ஒரு அபிப்பிராயம் மட்டும், நீங்கள் சிந்தித்து பார்ப்பதற்காக என்று ஒரு கருத்தை அபிப்பிராயத்தை சொல்கிறேன். இது சரி என்று நான் வாதாடவில்லை, இது என்னுடைய அபிப்பிராயப்படி சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் எமது சமூகத்துடைய நிலையை பொறுத்தவரையில் இளைஞர்களை பற்றி ஒரு அபிப்பிராயத்தை ஒரு கருத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். நாங்கள் ஒரு வகையான மூடுண்ட சமூக வாழ்க்கையை கொண்டிருக்கிறோம். விரிவாக்கு விளக்க தேவையில்லை என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். அதனை விளக்குவதற்காகத்தான் பின்னால் நான் சொன்ன நாங்கள் சொல்கின்ற இந்த கருத்தை பாருங்கள். நாட்டில் பொது